வணக்கம். இது வந்து தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் உள்ள சுருளி மலை. இந்த சுருளி மலையில் வந்து அழகான நீர்வீழ்ச்சி. இந்த நீர்வீழ்ச்சி வந்து 10 கிலோமீட்டர் மூலிகை செடிகளில் பட்டு நிழல் வழியாக வரதுனால எவ்வளவு வெயில் காலத்துலேயும் இந்த தண்ணி ஐஸ் வாட்டர் மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிறதுனால மக்களுக்கு வந்து மகிழ்ச்சியோடு இங்கே குளிக்கிறாங்க. மக்கள் குளிச்சுட்டு வெளியில் வரும்போது அவங்க சொல்கிற வார்த்தை வாட்டர் மஜாஸ் பண்ண மாதிரி இருக்குது, பால்ஸில் குளிக்கிறது அப்படின்னு வர்ற பயணிகள் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அந்த சந்தோஷத்தினால இந்த பால்ஸில் குளிக்கிறதுக்கு இந்த தமிழ்நாடு முழுவதும் உள்ள மாவட்டங்கள் மட்டும் இல்லை, வெளி மாநிலங்கள் அதை விட வெளி நாட்டிலேருந்துலாம் நிறையா பேர் இந்த சுருளி பால்ஸுக்கு வந்து போயிட்டுருக்காங்க. இந்த சுருளி பால்ஸில் குளிக்கிறது ஒரு மூலிகை தண்ணி, இதில் பல நோய்கள் தீருதுன்னு சொல்கிறாங்க. நோய்கள் தீரும்ன்ற ஒரு காரணத்தை வச்சு நிறைய பக்தர்களும் டூரிஸ்ட்காரங்களும் இங்கே அதிக லெவலில் வராங்க. லாக்டவுனுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்போ கூட்டங்கள் அதிக லெவலில் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் நாளில் இங்கே பட்டாம்பூச்சி சீசன் வரப்போகுது. பட்டாம்பூச்சி வந்து நோய் இல்லாத இடத்துக்கு தான் வரும். அப்படி இந்த மலையில் நோயே இல்லைன்ற ஒரு காரணத்தை வச்சு இன்னொரு 10 நாளில் அந்த பட்டாம்பூச்சி எல்லாம் இங்கே தங்க ஆரம்பிச்சிடும். 1 மாதத்துக்கு இங்கே தங்கிட்டு அதுக்கப்புறம் அது போயிடும். அந்த மாதிரி ஒரு புனிதமான காற்று, புனிதமான நீர் எல்லாமே அமைஞ்ச இடம் தான் சுருளி மலை. தேனியிலிருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா கரெக்டாக 40 கிலோமீட்டர் இங்கே சுருளி ஃபால்ஸு. கம்பம் வந்து கம்பம் வழியாக வந்து சுருளி பால்ஸுக்கு வந்துடலாம். தேனியிலேருந்து கம்பத்துக்கு பஸ் இருக்குது, கம்பத்திலேருந்து சுருளி பால்ஸுக்கு பஸ் இருக்குது. பஸ்ஸிலே வரவங்க பஸ்ஸில் வரலாம், சொந்தக்கார் இருக்கவங்க அந்த ரூட்லேயே வந்துடலாம். அழகாக குளிச்சுட்டு போகலாம். இங்கே வந்தோடனே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நுழைவு கட்டணம் வாங்குவாங்க. இப்போ 30 ரூபா வாங்குறாங்க போட்டிருக்கு. உள்ளே போய் குளிச்சுட்டு வராங்க, உள்ளே போகிற வண்டிக்கு 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நடக்க முடியாதவங்கெல்லாம் காரில் போய் அழகாக குளிச்சுட்டு அழகாக வந்துடலாம். இதில் எந்த இது இல்லை. பயணிகளுக்கு எல்லா சேஃப்டி இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த வசதிகள் மட்டும், அடிப்படை வசதிகள் மட்டும் பண்ணி கொடுத்தா எல்லா பயணிகளும் மகிழ்ச்சியோடு இருப்பாங்க. இங்கேருந்து கரெக்டாக கேட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸு 1 கிலோமீட்டர் போகும். 1 கிலோமீட்ரு பஸ்லேயும் போகலாம், நடந்து போனால் 5 நிமிஷம் இயற்கையெல்லாம் சுற்றி பார்த்துக்கிட்டே நடந்தே போயிடலாம். இங்கே வந்து இந்த சுருளி மலையை பொறுத்த வரைக்கும் சீசன் கணக்கு கிடையாது. இங்கே கோயில் இருக்கிறதுனால, புண்ணியஸ்தலம்ன்ற ஒரு முக்கிய காரணம் ஒன்று இங்கே இருக்கிறதுனால, கோயிலுக்குன்னு சொல்லி அன்றாடு 2000 பேருக்கு குறையில்லாமல் இந்த ஊருக்கு வருவாங்க. அது இல்லாமல் டூரிஸ்ட்டுன்னு சொல்லி 1000 பேருக்கு குறையில்லாமல் இந்த ஊருக்கு வருவாங்க. சராசரி 3000 பேர் ரெகுலராக வருவாங்க. இங்கே சீசன் டைம்லாம் கிடையாது, ரெகுலர் சீசன் தான், எப்பயுமே சீசன் தான், ரெகுலர் சீசன். இங்கே வந்து மாதம் அமைந்ததுன்றது கணக்கெல்லாம் கிடையவே கிடையாது. வருஷமெல்லாம் கூட்டம் வந்துக்கிட்டு தான் இருக்கும். இப்போ லாக்டவுனுக்கு அப்புறம் கொஞ்சம் கூட்டங்கள் கூடுதலாக வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் தேனி மாவட்டம் முழுக்க உள்ள ஹோட்டல்கள் பூராமே நல்ல வியாபாரம். தேனி மாவட்டத்தில் உள்ள இருக்க திராட்சை பழங்கள், இங்கே வந்து திராட்சை பழம் சீப்பன் பெஸ்ட்டு, அதனால் திராட்சை பழங்கள் பூராமே நல்ல வியாபாரம். மாங்காய் தோப்புகள் பூரா வியாபாரம். அந்த மாதிரி விவசாயிகள் முதல் கொண்டு தேனி மாவட்டம் முழுக்க எல்லாத்துக்குமே இது ஒரு லாபம். இந்த சுருளி மலை பால்ஸை ஒன்றை வச்சு தேனி மாவட்டத்தில் அந்த மக்கள் எல்லாமே மகிழ்ச்சியாக வந்து வியாபாரம் பண்ணுறாங்க, தொழில் பண்ணுறாங்க. அதாவது இங்கேருந்து கரெக்டாக ஒரு 20 கிலோமீட்டரில் மேகமலை என்று சொல்லி எஸ்டேட்டுகள் இருக்குது. அந்த மேகமலை எஸ்டேட்லேருந்து வரக்கூடிய 7 டேம் இருக்காங்க. அந்த 7 டேம்லேருந்து மின்சாரத்துக்கு தண்ணி கடத்துகிறாங்க. அந்த மின்சாரத்துக்கு போகிறதுலேருந்து வரக்கூடிய உபரி நீர் தான் இந்த பால்ஸுக்கு வரும். இப்போ வரது சாதாரணமாக மழை நீர் தான் வந்துகிட்டு இருக்குது. அங்கே வந்து திறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, திறந்து விட்டுருவாங்க சீசனில். திறந்து விடும்போது அந்த ஃபால்ஸுக்கு இங்கே தண்ணி வரும். இங்கேருந்து 10 கிலோமீட்டர் அந்த டேம், அங்கேயுமே கூலிங் பிரதேசம், மேகமலைன்றது கூலிங் பிரதேசம். அங்கே இருந்து இந்த நிழல் வழியாக வந்து பல மூலிகையெல்லாம் பட்டு வரும்போது தண்ணியினுடைய சில்னஸ்ஸு, அழகான சில்னஸ்ஸு. குளித்தாலே நோய் தீரும்ன்றது தான் எல்லாருடைய நம்பிக்கை. டூரிஸ்ட்காரங்க, வெளிநாட்டுக்காரங்க, வெள்ளக்காரங்கள்லாம் பொதுவாகவே தண்ணியில் குளிக்கிறதுக்கு பயப்படுவாங்க. இந்த ஃபால்ஸை விட்டு வெளியே வராத அளவுக்கு குளிச்சிக்கிட்டே இருப்பாங்க, அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இங்கேருந்து வர தண்ணி வந்து நேராக முல்லை பெரியாற்றில் போய் கலந்துடும். இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் போய் முல்லை பெரியாற்றில் கலந்து அது அப்படியே கம்ப்ளீட்டாக டேமுக்கு போயிடும், வைய டேம் போயிடும். எப்பயுமே கிளைமேட் இப்படி தான் இருக்கும். வெயில் அடித்தாலும் நிழலுக்கு வந்துட்டோம்னா காற்று கூலிங்காக இருக்கும். எவ்வளோ வெயில் அடித்தாலும் அந்த மரத்தடி நிழலுக்கு வந்துட்டோம்னா காற்று கூலிங்காக இருக்கும். இங்கே எல்லாமே திருவள்ளுவர் மரம், தானி மரம், மருது மரம், இந்த மாதிரி நிறையா மூலிகை மரங்கள் தான் இருக்குது. கடுக்கா மரம், நெல்லிக்காய் மரம், இந்த மாதிரி மூலிகை. இந்த மலையில் வந்து 108 மூலிகை இருக்குது. 108 மூலிகை இந்த மலையில் இருக்குது. அதை வந்து முன்னாடியெல்லாம் அந்த காலத்தில் கேப்பார் இல்லாத காலத்தில் வைத்தியர்கள் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ ஃபாரஸ்ட்லேருந்து ஸ்டெட் பண்ணதுனால அந்த மூலிகையை இப்போ யாருமே எடுக்கிறது இல்லை. இன்றைக்கி அந்த மூலிகையெல்லாம் தண்ணியோட தண்ணியாக கலந்து, மலையோட மலையாக கலந்து இந்த ஆற்றுல தான் வந்துகிட்டு இருக்கு. தேனி மாவட்டம் விவசாயம் சார்ந்த ஒரு மாவட்டம். மேற்கு தொடர்ச்சி மலையில் அடிவாரத்தில் இருக்க ஒரு மாவட்டம். இங்கே எல்லாருமே அடிப்படை தொழில் வந்து வேளாண் தொழில் தான். நெல்லோ, கரும்பு, காய்கறி வகைகள், கம்பம், திராட்சை, போடியில் ஏலக்காய் மார்க்கெட்டிங். ஏலக்காய் விளையிறது மேற்கு தொடர்ச்சி மலையில் அடிவாரத்தில் விளையுது, கேரளா எல்லையில். ஆறுகள் வந்து நிறையா இருக்குது. இங்கே வந்து வைகை ஆறு,
கொட்டகுடி ஆறு, முல்லை பெரியாறு, இத்தனை ஆறுகள் வந்து நிறைய ஆறுகள் போடுது. கிளை ஆறுகள்லாம் நிறையா இருக்குது. எல்லாமே வந்து சேர்கிற இடம் வந்து வைகை அணையில் வந்து சேருது. வைகை ஆறுங்கிறது மேற்கு தொடர்ச்சி மலையில் ஆண்டிப்பட்டி மலைத்தொடர்களில் இந்த மேகமலைக்கு கிழக்காகவும் வெள்ளிமலைக்குலேருந்து உருவாகிற ஆறு தான் வைகை ஆறுன்னு பேர். இந்த வைகை ஆறில் முல்லைப்பெரியாறு அணை கட்டியிருக்காங்க இல்லையா, அதனுடைய குழாய்கள் வழியாக வர்ற தண்ணி தேனி மாவட்டத்தில் குன்னூருங்கிற இடத்துல வந்து சேர்ந்துருது. கொட்டகுடி ஆற்றில் முல்லைப்பெரியார் சேர்ந்து, கொட்டகுடி ஆறு முல்லைப்பெரியார் சேர்ந்து வைகை அணையில் வந்து வைகை ஆறில் வந்து சேர்ந்துடும். எல்லாம் சேர்ந்து வைகை அணைக்கு போயிடுது. இந்த வைகை அணையிலேருந்து தான் அஞ்சு மாவட்டத்துக்கு தண்ணி வந்து கொண்டு போகிறாங்க, விவசாயத்துக்கும் குடிக்கிறதுக்கும். அதில் பிரதானமாக வர்றது தென்மேற்கு பருவமழையோ வடகிழக்கு பருவமழையில் தான் வைகை ஆறில் வந்து நிறையா வந்து தண்ணி வெள்ளம் போல் உருவாகும். மற்ற காலங்களில் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் பெய்யும் பொழுது முல்லைப்பெரியாறு அணை நிரம்பிச்சுன்னா அங்கே எல்லா கால்வாயில், 18 கால்வாய் இன்னும் மற்ற கால்வாயிலாம் விவசாயம் வந்து கால்வாய் வந்து தண்ணி வந்து நேராக வைகைக்கு வந்துடும். வைகையிலேருந்து திண்டுக்கல் மாவட்டத்துக்கு குடிநீருக்கும், ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு விவசாயத்துக்கும், சிவகங்கை மாவட்டத்துக்கு விவசாயத்துக்கும், திருமங்கலம் கால்வாய் மூலமாகவும் விவசாயத்துக்கு போகுது. குரங்கனி வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா போடி நாயக்கனூர்லேருந்து மூணார் போகிற வழியில் முந்தல்ங்கிற ஒரு பகுதி இருக்குது, சுங்கச்சாவடி மாதிரி. இடதுகை பக்கம் போனால் மூணார் போடி மெட்டு வழியாக மூணார் போயிடலாம். வலதுகை போனால் இப்போ ஒரு 16 கிலோமீட்டரில் குரங்கனி வரும். அங்கே வந்து மிளகு, காப்பி, வாழை இந்த மலைப்பொருள்களுடைய விவசாயம் தான் அங்கே குதிரை வழியாக கொண்டு வருவாங்க. அதிலிருந்து டாப் ஸ்டேஷன் ஒரு இடம், மூணாறுலேருந்து 33 கிலோமீட்டர் டாப் ஸ்டேஷன். ஆனால் இதுக்கு குறுக்கு வழியாக நடந்து போனோம்னா 16 கிலோமீட்டர்லாம் வரும். சோத்துப்பாறை வந்து என்னென்னா போடிநாயக்கனூர்லேருந்து பெரியகுளத்துக்கும் உள்ள இடைப்பட்ட மேற்கு தொடர்ச்சி மலை. போடிநாயக்கனூரிலிருந்து வடபகுதியிலேயே பெரியகுளத்துக்கு இடைப்பட்ட மலைத்தொடர் அகமலைன்னு சொல்லுவாங்க. இந்த அகமலையில் எல்லாமே மலை கிராமங்கள் தான். அங்கேயும் இந்த காப்பி, மிளகு, இந்த வேளாண்கள் பொருள், எலுமிச்சைப்பழம், இளவம்பஞ்சு மரங்கள் அதெல்லாம் வந்து குதிரை வழியாக தான் வந்துருக்காங்க. அதுக்கு சாலை போட்டிருக்காங்க, அகமலைக்கு வந்து சாலை போட்டிருக்காங்க. அது போகிற வழியில் சோத்துப்பாறைன்னு ஒரு சின்ன அணை தான். அந்த அணை வந்து வர்ற தண்ணி தான் வராக நதின்னு நதி, வைரமுத்து கூட பாட்டுகள் எழுப்பார், அது அவர் ஊர் வடுகபட்டியில் எழுப்பார். அந்த வராக நதி சோத்துப்பாறைக்கும் போகலாம். அது வந்து எல்லோரும் போயிட்டு வருவாங்க வருவாங்க. எல்லாம் மாமரங்கள், மாம்பழம் வந்து நிறையா தேனி மாவட்டத்தில் ஒரு ராஜபாளையம் சப்பட்டைன்னு சொல்கிற மாதிரி பெரிய உலகத்தில் காசாலட்டுன்னு சொல்லுவாங்க. அது இந்த மண்ணுக்கு சேர்ந்த ஒரு மாம்பழம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் முகமது ஜாவத். இன்னொரு பேர் இருக்கு எம்ஜே ஆன் வீல்ஸ். ஸோ அப்படி தான் நான் வந்துட்டு ஒரு ஃபெமிலியாரிட்டி எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன் அந்த ஃபெமிலியாரிட்டி எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, பேசிக்கலி ஐ எம் எ ஃபிசிக்கலி சேலஞ்ச் பர்சன். ஐ மெட் நானுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு 2011. ஸோ அது அந்த ஆக்சிடென்டோட இம்பேக்ட் தான் வந்து இப்படி இருக்கேன். நான் வந்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் பிறந்தவன் நான். ஸோ படித்தது எல்லாமே வந்துட்டு சென்னைக்கு வந்தேன். சென்னையில் வந்து படித்தேன். படித்து காலேஜ் படிக்கும் போது ஒரு மார்னிங் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட். ஸோ அது அப்படியே என்னை புரட்டி போட்டுடுச்சு. ஸோ என்ன அப்படி என்ன புரட்டி போட்டுடுச்சுன்னா, அதுக்கு முன்னாடி நடந்து பைக்கில் போய் எல்லாம் செஞ்சவன் வந்துட்டு அந்த ஒரு ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் டாக்டர் சொன்னது என்னென்னா, இதுக்கப்புறம் நீ நடக்கிறத பற்றி யோசிக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயம். ஸோ ரொம்ப ஷாக்கிங்காகவே இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஏன் அப்படி ஆச்சு, எதுக்கு அப்படி ஆச்சு அப்படின்னு செக் பண்ணும்போது விதி, வேறு எதுவும் பண்ண முடியாது. ஆனால்
அதை வந்து என்னோடய இம்பேக்டை வந்து இவ்வளோ தூரத்துக்கு அடிப்பட்டதை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். ஸோ அது எப்படி கம்மி, அதுவும் நான் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிட்டு நான் வந்து ரொம்ப உடஞ்சி தான் இருந்தேன். ஆனால் அந்த நேரத்தில் என்ன சப்போர்ட்டு, எல்லாரோட சப்போர்ட்டும் இருந்துச்சு, எனக்கு எல்லாம் ஹெல்ப்பும் பண்ணாங்க. ஸோ அந்த ஹெல்ப்போட சப்போர்ட்டோட நான் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி செக் பண்ணதில் இதுதான் தெரிய வந்தது. என்னென்னா ப்ராப்பரான ஃபஸ்ட் எய்டு. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ப்ராப்பரான ஃபஸ்ட் எய்டு வந்துட்டு நிறைய இடத்துல இல்லை. அது ஏன் இல்லைன்னா மக்கள்கிட்ட வந்து அந்த விழிப்புணர்வு இல்லாத தான் காரணம். ஸோ மக்கள்கிட்ட விழிப்பு இல்லாத காரணத்துக்கு வந்துட்டு நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது. ஸோ நம்ம ஏன் குறை சொல்லணும், அதுக்கு பதிலாக நம்ம அந்த விழிப்புணர்வே நம்ம எல்லாத்துக்கும் கொடுத்துடுவோம் அப்படின்னு தான் யோசித்தேன். ஸோ அதில் வந்து ப்ராப்பர் ஃபஸ்ட் எய்ட், அப்படி ப்ராப்பர் ஃபஸ்ட் எய்ட்னா என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு முதல் உதவி, அது வந்து ஒருத்தவங்க ஆக்சிடெண்ட் ஆனதுக்கு அப்புறம் கீழே விழுந்துருக்கும் போது அவங்கள எப்படி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஸோ இங்கேருந்து ஒரு இடத்துலேருந்து தூக்கி இன்னொரு இடத்துல வைக்கிறாங்களா, அது எப்படி பண்ணணுங்கிறது தான் வந்து ப்ராப்பரானது. ஸோ நம்ம இந்தியாவில் எல்லோரும் ரொம்ப ரொம்ப பாசத்துக்காரங்க. ஸோ பாசக்காரங்க என்ன செய்வாங்க அப்படின்னா உடனே அஜிஜோ புள்ள கீழே விழுந்துட்டான் உடனே தூக்குப்பா அவனை தண்ணியை கொடுப்பா அப்படின்னு கொடுப்பாங்க. அதுக்கு முழுக்க முழுக்க தவறான ஒரு விஷயம். எல்லாரும் அந்த தவறுதலை பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். அது என்ன பண்ணணும் அப்படின்னா ஆம்புலன்ஸ் கால் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அடுத்தது ஆம்புலன்ஸ்காரங்க அந்த அவங்க ஆம்புலன்ஸில் இருக்கும் நெக் ரெஸ்ட்டு ஸ்லைடிங் போர்டுன்னு சொல்லுவாங்க, அது ரெண்டுமே ஆம்புலன்ஸில் இருக்கும். அது அங்கே யூஸ் பண்ணுறாங்களான்னு நான் மக்களாகிய நம்ம வந்து செக் பண்ணணும். மூணாவது விஷயம், நம்ம அந்த ஆக்சிடென்டால் தொடவே கூடாது. ஸோ இந்த மூணு விஷயத்தையும் நம்ம செஞ்சோம் அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு ஆயிருக்குல்ல. ஸோ எல்லா ஆக்சிடெண்ட்டும் வந்து ஸ்பைனல் கார்டு இன்ஜுரின்னு சொல்ல முடியாது, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்ஜுரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி வாய்ப்புகளை நம்ம தொடாமல் இருந்தோன்னா அவங்களோடது நார்மலாக இருந்தாலும் ஓகே தான், ஸ்பைனல் கார்டு இருந்தாலும் இம்பேக்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ முதுகுத்தண்டில் வந்துட்டு முதுகுத்தண்டில் அந்த ஸ்பைனில் வந்து ஸ்பைனல் கார்டு வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஸோ கீழே விழும்போது முதுகுத்தண்டு உடஞ்சிரும். ஸோ உடையும் போது அப்போது வந்து ஸ்பைனல் கார்டுக்கு ஒரு கிரிப்பே இருக்காது. ஸோ கிரிப்பே இல்லாதப்போ நம்ம தூக்குறதில்ல, மக்களெல்லாம் தூக்குறாங்கள்ல, அப்போ தூக்கும் போது என்ன ஆகுதுன்னா அது பிஞ்சிருது. ஸோ பிஞ்சதோட இம்பேக்ட் தான் எனக்கு ஆச்சு. ஸோ எனக்கு ஆனதுனால அது திருப்பி நர்வ்ஸோட ரீஜென்ரேட்டிங் பவர் இல்லாதனால அது திருப்பி ஒட்ட வைக்க முடியாது. ஸோ நான் ஒன்றும் தளர்ந்தெல்லாம் போல் ஐயோ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பதிலாக மாற நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த விஷயம் வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணினேன், அதுதான் எம்ஜி ஆன் வீல்ஸ். ஸோ என்ன பண்ணேன்னா என் கார், சொந்த கார் நானே வாங்கினேன். சொந்த கார் வாங்கிட்டு இந்தியாவில் இருக்கிற மொத்தம் அனைத்து ஸ்டேட்டு, மொத்தம் 28 ஸ்டேட் இருக்குது இந்தியாவில், அப்புறம் 8 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது. ஸோ 8 யூனியன் டெரிட்டரிஸில் 2 யூனியன் டெரிட்டரிஸ் வந்து ஐலாண்ட்ஸ். ஸோ அதுக்கு போக முடியாது. ஆனால் மீதி இருக்கிற 6 யூனியன் டெரிட்டரிஸ். ஸோ இது ரெண்டையும் நம்மளால் கவர் பண்ண முடியுமான்னு யோசித்தேன். சரி இது ரெண்டையும் கவர் பண்ணிவிட்டு ஒரு அவேர்னஸ் மக்கள் சொன்னால் மக்கள் கேட்டுப்பாங்களான்னு பார்த்தா அப்பயும் மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது. ஸோ அதுக்காக என்ன பண்ணேன், கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட். ஸோ கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் ரிஜிஸ்டர் பண்ணி, ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் கிலோமீட்டர்ஸ் தாண்டி நான் பண்ண போகிறேன்னு சொன்னேன். ஸோ கின்னஸ்லேருந்து ரிப்ளை வந்துச்சு, 10,000 கிலோமீட்டர் என்ன மாதிரி இருக்கிறவங்க 10,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்காங்கன்னு ரிப்ளை வந்துச்சு. ஆனால் நான் இப்போது 20,000 ஓட்டி அதை நான் ரெக்கார்டை பிரேக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து மக்கள் கொஞ்சம் பேராவது கேட்பாங்க, சரி ஏன் இதை பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை கேட்கும் போது அவங்க எல்லாருக்கும் தெரிய வரும். ஸோ இந்த அவேர்னஸ், இந்த விழிப்புணர்வு மக்களுக்கு போய் சேர்ந்துருச்சுன்னா இதுக்கப்புறம் வரப்போகிற ஆக்சிடெண்ட்டில் வந்துட்டு ஒரு பெரிய மாற்றத்தை எல்லாருமே பார்க்கலாம். ஸோ இந்த மாற்றத்துக்கு வந்துட்டு நிறையா பேர் சப்போர்ட்டும் பண்ணுறாங்க. இதுதான் என்னோட பெரிய பெரிய ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் நான் இந்த டிரைவ் போகிறது. ஸோ இதுக்கு முழுக்க முழுக்க எனக்கு சப்போர்ட் பண்ணது ரெண்டு பேர், என்னோட தம்பி, இன்னொன்று வந்து என்னோட ஃப்ரெண்டு. ஸோ அவர் ஒரு சோஷியல் ஒர்க்கர். ஸோ ரெண்டு பேருமே எனக்காக இந்த ட்ரிப்புக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக வேலையை விட்டுட்டு என் கூட சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் மிக்க நன்றி. என் தம்பியோட பேர் வந்து ஜாசிக் ஜமீர், என்னோடய ஃப்ரெண்டோட நண்பரோட பேர் வந்து கண்ணதாசன். ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் என் கூட ட்ராவல் பண்ணது. ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் என்னோடய மிகப்பெரிய நன்றி. ஸோ இதோடைய முக்கியமான நோக்கம் என்ன, இந்த பயணத்தோடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சரியான ஒரு முதலுதவி, ஒரு சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு சரியான முதலுதவின்றது எப்படி கொடுக்கணும் அப்படின்றது தான். ஸோ குறிப்பாக வந்து இப்போ நம்ம நாடுகளில் என்ன நடக்குது அப்படின்னா மக்களுக்கு இருக்கிற ஒரு அதீத அன்புனால் என்ன பண்ணிடுறாங்கன்னா வேகமாக போய் நான் அவங்களுக்கு உதவி பண்ணுறேன்ற பேரில் அவங்கள தட்டி எழுப்புறது, அவங்களுக்கு தண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது பண்ணுறாங்க. இல்லை ஒரு வண்டிக்கு அடியில் அவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்கள அப்படியே இழுத்துடுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணுறாங்க. ஆக்சுவலி அது அந்த சூழ்நிலையில் அதை நம்ம தவிர்க்கணும். அது நம்ம நாட்டில் அது கொஞ்சம் சிரமமான ஒரு விஷயம் தான். ஏன்னா அதிகப்படியான மக்கள் தொகை இருக்கிறான், ஒரு இடத்துல விபத்து ஆயிடுச்சுன்னா உடனடியாக அதை கிளியர் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு ஆர்வத்தில் நம்ம அதை பண்ணிடுறோம்.
பட் ஆனால் ஆக்சுவலி அது பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவர் விபத்தில் மாட்டிக்கிட்டவர் வந்து கான்சியஸில் இருக்கிறாரு, அவர் நினைவோடு இருக்கிறாரு அப்படின்னா, அவர்கிட்ட நம்ம கேட்கலாம், உங்களுக்கு எங்கேயாவது வலி இருக்குதா, குறிப்பாக முதுகு பக்கத்தில் ஏதாவது வலி இருக்குதா அப்படின்றதை நம்ம கேட்கலாம். ஒருவேளை அவர் முதுகு பக்கத்தில் எனக்கு வலி இருக்குது அப்படின்னு சொன்னார் அப்படின்னா நம்ம அவரை தொடவே கூடாது. ஏன்னா அவருக்கு முதுகு தண்டுவடத்தில் பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, அவர் அதே பொசிஷனில் வச்சுட்டு, அதே எந்த பொசிஷனில் அவர் இருக்கிறாரோ அதிலே வச்சுட்டு இமிடியேட்டாக வந்து நம்ம ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணலாம். அதே நேரத்தில் அந்த ஆம்புலன்ஸில் வர்ற அந்த ஆம்புலன்ஸில் 108 ஒரு சிறப்பான சேவை வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப நல்லா நடக்குது. ஸோ அந்த 108 வர்றவங்ககிட்ட நம்ம சொல்லலாம், இவருக்கு வந்து இந்த மாதிரி முதுகு பக்கத்தில் வலி இருக்குன்னு சொல்கிறாரு, இவரை வந்து அந்த ஸ்டெபிலைஸ் பண்ணி தூக்குங்க, கழுத்தை வந்து தொங்க விட்டுறாதீங்க, கழுத்தை நேராக பிடிச்சி உடம்போடு வச்சு அப்படியே அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லலாம். ஒருவேளை அவர் வந்து அடிபட்டவருக்கு வந்து அதிகப்படியான அடிபட்டு சுயநினைவு இல்லாமல் இருக்கிறாரு அப்படின்னா நம்ம தொடர்றதை அவாய்ட் பண்ணலாம். இன்னொன்று வந்து அன்கான்சியஸாக இருக்கிறதுனால நமக்கு தெரியாது அவருக்கு எங்கே பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்றது, அவர்கிட்ட கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்தில் நம்ம அவரை தொடவே கூடாது, உடனடியாக வந்து 108 கால் பண்ணி அந்த ஆம்புலன்ஸில் அவரை முறையாக டிரான்ஸ்ஃபர் பண்ணி அனுப்பிட்டோம் அப்படின்னா அந்த விபத்துடைய வீரியத்தை நம்மளால் குறைக்க முடியும். ஒருவேளை அவருக்கு முதுகு தண்டுவடம் பாதிப்பு அடையாம, அதாவது முதுகு தண்டுவடம் தனியாக இருக்குது, முதுகு தண்டு இருக்குது. ஸோ நம்ம முதுகுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த எலும்பு பகுதி பார்த்திங்கன்னா முதுகு தண்டு அப்படின்வாங்க, அது உள்ளே இருக்கிற பகுதி தான் தண்டுவடம். தண்டு வடம்ன்றது ஃபுல்லாக நரம்புகளான ஒரு பகுதி. அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த முதுகு தண்டு உடைந்து அந்த தண்டு வடத்தை பாதிப்படைய செய்யும். பெரும்பாலான ஆக்சிடெண்ட் கேஸில் என்ன ஆகும்னா, இந்த முதுகு தண்டு தான் உடைஞ்சிருக்கும். அது வந்து நம்ம ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா அது சர்ஜரி மூலமாக சரி பண்ணிடுவாங்க ஆர்த்தோ நிபுணர்கள், இல்லை முடநீக்கியல் நிபுணர்கள், டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க அதை பிளேட் வச்சு சரி பண்ணிடுவாங்க, அது போய் அந்த நரம்புகளை பாதிப்படைய செய்யாது. ஸோ அந்த மாதிரி ஒரு முறையான ஒரு அவங்கள கரெக்டாக நம்ம ஹேண்டில் பண்ணலை அப்படின்னா தான் அது அந்த முதுகு எலும்பு உடைஞ்சு முதுகு தண்டுவடத்தை பாதிப்படைய செய்யும். முதுகு தண்டுவடம் பாதிப்படைந்துருச்சு அப்படின்னா இந்த உலகத்தில் இதுவரைக்கும் அதுக்கு ஒரு சரியான மருத்துவ தீர்வு கிடையாது. ஸோ இந்த என்டையர் ட்ரிப்பில் இந்த நாங்கள் சுற்றின அந்த 28 மாநிலங்கள்லேயும் நாங்கள் சொன்ன விஷயங்கள் இது தான். ரோட் சேஃப்டின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம நிறையா ட்ராவல் பண்ணணுன்னு ஆசைப்பட்றோம், நிறைய இடங்களுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றோம், அதே நேரத்தில் அதை முறையான வகையில் ஒரு சேஃபாக ட்ராவல் பண்ணணும். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லா இடத்துக்கும் போய் என்ஜாய் பண்ணணும், சந்தோஷப்படணும்னு நினைக்கிற நேரத்தில் நம்ம ட்ராவல் பண்ணுறதையும் ஒரு சந்தோஷமாக நினச்சி அதை வேகமாக, அவ்வளோ வேகமாக ஓட்டிகிட்டு போனீங்கன்னா நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் சந்தோஷமாக பார்க்க முடியாது. ட்ரிப்பை வந்து நான் சென்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ சென்னையிலேருந்து ஹைதராபாத் போனேன். ஹைதராபாத்தில் வந்து ஒரு நல்ல சூப்பரான சாப்பாடு, ஸோ சாப்பாட்டுக்கு வந்து பஞ்சமே இல்லை, எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அப்புறம் ஹைதராபாத்லேருந்து சோலாப்பூர்னு மத்திய பிரதேஷோட நடுவில், ஸோ மகாராஷ்டிராவோட சோலாப்பூர் போனேன். சோலாப்பூர்லேருந்து அப்புறம் மத்திய பிரதேஷ், ஸோ மத்திய பிரதேஷ்லேருந்து அப்புறம் வந்து போபால் போனேன். ஸோ போபாலில் வந்துட்டு நான் யோசிச்சே பார்க்கல, ஒரு நான் வந்து இவ்வளோ ஒரு ரொம்ப ஒரு ரொம்ப காமனான ஏரியாவில் வந்துட்டு இதுதான் ஹோட்டல் அப்படி சொன்னாங்க. இது ஹோட்டலா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே இது பண்ணி தான் போனேன். ஆனால் அந்த ரூம் அவ்வளோ அக்சசபிலிட்டியோடு இருந்துச்சு, பாத்ரூம் எல்லாமே ரொம்ப அக்சசபிலிட்டியாக இருந்துச்சு. அந்த இடம் ரொம்பவே பாசமாக ரொம்பவே வியந்தேன் நான் இவ்வளோ சூப்பராக இருக்கேன்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் நான் மூவ் பண்ணது ஒரு ஒரு இடமும் கொல்கத்தா போனேன். கொல்கத்தாவில் வந்துட்டு சூப்பரான ஒரு இடம். ஸோ ஒரு சிட்டியில் வந்து நான் பெங்களூர் சென்னையை தான் பார்த்துருக்கேன், அதுக்கப்புறம் தான் நான் கொல்கத்தா போனேன். கொல்கத்தா வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சீ ஃபுட்டு வேறு லெவல் ஃபுட்டாக இருந்துச்சு அங்கே. அதுக்கப்புறம் அங்கேருந்து சில்குரியிலேருந்து நார்த் ஈஸ்ட். ஸோ நார்த் ஈஸ்ட் ஃபுல்லாகவே சொல்கிறேன், சூப்பரான ஊர். மக்கள் அனை எல்லோரும் சரி, எல்லோரும் ஒரு வாழ்க்கையில் ஒரு வாட்டியாவது நார்த் ஈஸ்ட்டுக்கு போயே ஆகணும். ஆனால் தயவு செஞ்சு ஃப்ளைட்டில் போங்க, ஸோ காரில் போகாதீங்க. ஏன்னா ரோட்ஸ் கொஞ்சம் மோசமாக இருக்குது, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஃப்ளைட்டில் போகலாம் நீங்கள். அதுலேயே மெயினாக மிசோரம் ஐசோல்னு ஒரு இடம், நான் வந்து ஐசோலில் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் ஒரு 4-5 இருக்கலான்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். பிகாஸ் நான் போகிறது என்னோடய ட்ராவல் எப்படின்னா ஒரு ஒரு இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது கிடையாது, அந்த டெஸ்டினேஷனை போய் நான் ரீச் பண்ணி ஒரு அவேர்னஸ் கொடுக்கணுங்கிறதா என்னோடய தாட் வழியாக அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கிறது. ஆனால் நான் ஐசோல் போகும்போது நான் ரொம்பவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், இன்னும் ஒரு நாள் இருக்கணும், இன்னும் ஒரு நாள் இருக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து முடிச்சுட்டு சிக்கிம். சிக்கிமும் சூப்பரான ஒரு ஊர்.
ஆனால் அங்கெல்லாம் வந்து லேண்ட்ஸ்லைடு நடக்கிறதெல்லாம் நம்மளுக்குலாம் வந்து ஒரு பெரிய டிசாஸ்டராக பார்ப்போம். அவங்கெல்லாம் வந்து லேண்ட்ஸ்லைடு இட் இஸ் லைக் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிறாங்க. இது நேத்தா வந்துச்சு, இது நாளைக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ டெய்லி வந்து போவோம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க சிக்கிமில் வந்துட்டு. ஸோ சிக்கிமும் டெஃபினட்டாக சொல்கிறேன் விசிட் பண்ணியே ஆகணும். அடுத்தது வாரணாசி. ஸோ வாரணாசியில் வந்துட்டு நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணல, இறங்கி போய் அந்த மாதிரிலாம் ரொம்ப பார்க்கல. பட் ஆனால் அந்த ட்ரெடிஷன் அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு, அந்த ட்ரெடிஷனு. அப்புறம் வந்து அந்த ட்ரெடிஷனை ரொம்ப நல்லா பார்த்தது அடுத்தது வந்துட்டு அஜ்மீரில். ஸோ அஜ்மீர்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னால் இறங்க முடியல, ஏன்னா அங்கே அக்சஸபிலிட்டிலாம் இல்லை. ஸோ என்னால் பார்க்க முடிஞ்சது அங்கே அங்கேருந்து அந்த மக்கள் போயிட்டு வர மக்கள் தான் என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. அந்த மக்களை பார்த்ததே ரொம்ப நல்லா இருந்துச்சு, எல்லா மக்களுமே ரொம்ப பாசமாக பேசினாங்க. ஆன் த ஹோல் இந்தியாவிலேயே டாப்பாக கேட்டிங்கன்னா ஸ்ரீநகர், ஸோ தால் லேக். ஸோ ஒரு தடவையாவது எல்லோரும் ஒரு தடவை விசிட் பண்ணியே ஆகணும், அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதுலேயே வந்து நீங்கள் வின்டர்லலாம் போனீங்கன்னா சொர்க்கம் மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் விண்டரில் போகல, இப்போ சம்மரில் போனதே எனக்கு ஆச்சரியம், அவ்வளோ குளிர், என்னால் நடுங்க தாங்க முடியல சம்மரில். அதுக்கப்புறம் எனக்கு நான் போய் ஒரு இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதோட நானும் என் காரும், ஸோ அப்படி வேணால் சேர்த்துக்கலாம். ஸோ நானும் என் காரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் ரொம்ப எனக்கு பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி பனியில் என் காரை ஓட்டிட்டேன், டெசர்ட்டில் என் காரை ஓட்டிட்டேன், அப்புறம் பீச்சில் ஓட்டு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. பீச்லேயே வந்து எடுத்துகிட்டு போயிட்டேன், கேரளாவில் ஒரு இடம் இருந்துச்சு அங்கே பீச்சில் போய் பீச்லேயும் காரை ஓட்டி நல்லா பார்த்துட்டேன். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டெரைன் ஐஸ்லேயும் ஓட்டிட்டேன். ஸோ எல்லா டெரைன்லேயும் என் காரை எடுத்துகிட்டு போயிட்டேன், அதுவே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம்தான். ஸோ என் காரை எல்லா இடத்துலையும் எடுத்துகிட்டு போயிட்டு வந்துட்டேன், மலையில் ஓட்டிட்டேன். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இதில் ஓட்டியாச்சு. ஸோ அந்த ஹோல் எல்லாருமே சூப்பர். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நான் வந்து தமிழ்நாடு உள்ளே என்ட்ரு ஆனது கன்னியாகுமரி தான் என்ட்ரு ஆனேன். ஸோ கன்னியாகுமரியில் என்ட்ரு ஆகி அங்கேருந்து தென்காசியில் வந்து அமர் சேவா சங்கம்னு ஒன்று இருக்குது. ஸோ அங்கே போய் அங்கே இருக்கிற மக்கள் என்ன மாதிரி நிறைய பேர் அங்கே இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் நான் இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு நான் எக்ஸாம்பிளாக எடுத்து காட்டினேன். அவங்க எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க அதை பார்த்துட்டு. அந்த மாதிரி கோவாவில் பீச் இருந்துச்சு, ஆனால் அங்கே அக்சஸபிலிட்டி அவ்வளோவா இல்லை, ஸோ ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. நம்ம தமிழ்நாட்டில் பண்ணியிருக்க மாதிரி அங்கேயும் பண்ணியிருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். அங்கே நிறையா பீச்சஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீச்சஸ்லாம் இருந்துச்சு, ஆனால் இங்கே எங்கேயுமே அவங்க வந்து அந்த அக்சஸபிலிட்டி வைக்கலை. ஸோ இந்த அக்சஸபிலிட்டிங்கிறது வந்துட்டு இப்போ நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி என்ன மாதிரி நிறையா பேர் இந்த நாலு செவத்துக்குள்ளே இருக்காங்க. ஸோ அந்த நாலு செவத்துக்குள்ளே இருக்கிறவங்க வெளியே வரணும் அப்படின்னா அவங்களுக்கு மறுவாழ் மையம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படும். ஸோ அந்த மறுவாழ் மையம் தேவைப்பட்டு அந்த மறுவாழ் மையம் முடிச்சதுக்கப்புறம் நிறைய இடத்துல அவங்க சுற்றணும், சுற்றி பார்க்கலாம். அவங்க எல்லாருக்கும் நான் ஒரு வாய்ஸ் மாதிரி தான் நான் இருக்கணும்னு நினச்சேன். ஸோ அந்த மாதிரி வாய்ஸ் ஆகியிருந்து நிறைய பேர் என்னை வந்து கால் பண்ணி ரொம்ப இது பண்ணாங்க. நீ போனது வந்து நானே போன மாதிரி இருந்துச்சுனாங்க. நான் அவங்கள்ட்டலாம் சொன்னது ஒன்றே ஒன்று தான், நான் போன மாதிரி இருந்துச்சு சொல்லாதீங்க, நீங்களும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டேட்டா பேஸ். ஸோ எங்கெங்கே இடத்துலலாம் அக்சஸபிலிட்டியாக இருந்துச்சு, எங்கெங்கெல்லாம் நாங்கள் மேனேஜ் பண்ணோம், எதெல்லாம் எப்படி எப்படி மேனேஜ் பண்ணோங்கிறத ஃபுல் இது நான் வச்சுருக்கேன். ஸோ எல்லாமே என் சைட்டில் வந்து யார் வேணுமோ பார்க்கலாம். என் சைட்டில் என்னோடய வெப்சைட் நேம் வந்து www.mjonwheels.in. ஸோ எல்லாத்தையும் நான் அவங்களுக்காக தான் நான் போட்டிருக்கேன் மீனா. நான் அந்த ரெக்கார்ட் பண்ணது கூட ஐ ஜஸ்ட் வாண்ட் அதர்ஸ் டு பிரேக் மை ரெக்கார்ட். ஸோ எல்லோரும் என்ன மாதிரி இருக்கிறவங்க வந்து பிரேக் பண்ணிட்டோம், அதுதான் என்னோடய விஷயம் கூட. ஸோ அந்த விஷயக்காக தான் நான் பண்ணுறேன். என்றைக்குமே வாழ்க்கை வந்துட்டு ஒரு விஷயத்தில் முடியவே போகிறதில்ல. ஸோ மீண்டும் மீண்டும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். நானும் அப்படி தான், நான் ஒரு ஃபஸ்ட் ஆக்சிடென்ட் ஆகி 2 மாதத்தில் எல்லாமே முடிஞ்சுன்னு நினச்சேன். ஆனால் என்னோடய மென்டார் வைத்தியநாதனுங்கிறவர் வந்து என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணி எனக்கு வந்து ரொம்ப நீ எத்த வேணுமோ சாதிக்கலாம் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை தான் இப்போ நான் கின்னஸ் வரைக்கும் என்னை இறக்கி வந்து விட்டுருக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம கோவிட் செகண்ட் வேவில் வந்து அவரை தவற விட்டோம் நம்ம. ஸோ அதனால் நான் இப்போ நான் இந்த ட்ரிப்பு பண்ணுறதே ட்ரிபியூட் டு வைத்தியநாதன் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பண்ணவும் செஞ்சுருக்கேன். ஸோ இதுதான் மக்களே எல்லாருக்கும் சரி, என்றைக்குமே வாழ்க்கை வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு படினால் நம்மளோடது நிற்கவே நிற்காது. ஒரு படி இருந்தால் நான் பாருங்கள் அழகாக ஒரு வீலி பண்ணிவிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன், அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு வீலி பண்ணுங்கள், போங்க, அந்த மாதிரி போயிட்டே இருங்க. ஸோ எந்தெந்த தடையாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரி டிஃப்ரெண்ட் தடையாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு வந்து ஸ்டாப்பே கிடையாது. அதுவும் என்ன மாதிரி மக்கள் இவ்வளோ உடம்பை வச்சுக்கிட்டே நான் எல்லாத்தையும் பண்ணுறேன். ஸோ மற்றவங்களால் எல்லோரும் பண்ண முடியும்னு நான் நம்புகிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்ஸ்.